நிச்சயமாக கரூர் காந்தி கிராம பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவக் குழு மருத்துவமனையில் தினமும் உள் நோயாளிகளாக 500 மேற்பட்ட நோயாளிகள் 7 மாடிகளின் பல்வேறு பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தினந்தோறும் 1000 மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெறுவதால் மருத்துவக் குழு வந்து செல்கின்ற நிலையில் உள்நோயாளி பிரிவில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு காலை மதியம் உட்பட 3 வேளைகளும் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவசமாக சத்த உணவு மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் 3வது மாடியில் உள்ள பெண்கள் சிகிச்சை பிரிவில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து நெஞ்சுவலி சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வந்த பஞ்சவரம் என்ற நோயாளிக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் இரும்பு துண்டு அயன் போல்டு ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆகியவை சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சை கிளப்பியது. இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இன்று காலை செய்தி வெளியானது. இந்நிலையில் நோயாளிக்கு வழங்கப்பட்ட உலகில் இரும்பு துண்டு குறித்த புகாரை அடுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் சீனிவாசன் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள உணவகத்தை மருத்துவக் குழுவுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ குறித்தும் சம்பந்தப்பட்ட நோயாளி பஞ்சவரங்கள் விளக்கம் கொடுத்தார். எதிர்பாராத விதமாக உணவு சாப்பிடும் போது இரும்பு துண்டு ஒன்றை விளையாட்டாக தனது பேச்சை சாப்பாட்டில் போட்டு விட்டதாகவும் உண்மை தெரியாமல் இதுகுறித்து செய்தி வெளியாகவும் பலரிடம் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கல்லூரி முதல்வர் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கேன்.